வணக்கம் மாணவர்களே, இப்போ என்ன படம் பார்த்துட்ருக்கோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்துட்ருக்கோம். அதில் எக்ஸசைஸ் 2.3ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். இஃப் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இசட் ஒன்ஸ் ஈக்குவல் டு 1-3i, இசட் டூஸ் ஈக்குவல் டு -4i, அண்ட் இசட் 3 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ தட் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ, முதல்ல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இசட் 3-யோட ஆட் பண்ணுற வேல்யூவும், ஓகேங்களா, இசட் 2 ப்ளஸ் இசட் 3-யை முதல்ல ஆட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இசட்1-ஓட ஆட் பண்ணுங்க. இந்த ரெண்டு வழி எனக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு காமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம கணக்குக்கு வரும் சொல்யூஷன். ஓகேங்களா, முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்னா எல்கிஜிஎஸ் எடுத்துக்கோம். எல்கிஜிஎஸ் என்ன இருக்கு, இசட்1 ப்ளஸ் இசட்2 ப்ளஸ் இசட்3. எப்போவுமே ப்ராக்கெட்டில் உள்ளது தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்வோம். அப்போ முதல்ல என்ன செய்யணும்னா இசட்1-ஐயும் இசட்2-ஐயும் ஆட் பண்ணும் முதல்ல. ஓகேங்களா, இசட்1 வந்து நமக்கு என்னது 1-3i, இசட்1 வந்து நமக்கு என்னது 1-3i, இசட்2 இசட்டுங்கிறது -4i. அப்போ நமக்கு வேல்யூ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1-7i. ஓகேங்களா, ஏன்னா i ஃபேமிலி இது. அப்போ -3 -4 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா -7 கிடைக்கும். அப்போ ஆன்சர் நமக்கு என்னன்னா 1-7i கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா இசட்1 ப்ளஸ் இசட்2 ப்ளஸ் இசத்ரி, அதாவது இதுக்கு வந்த ஆன்சரில் இசத்ரியை போய் மல்டி ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், 1-7i, அதாவது இசட்1 ப்ளஸ் இசட்2 நமக்கு என்ன கிடச்சிருக்கு 1-7i ப்ளஸ் இசத்ரி, இசத்ரி வந்து நமக்கு என்னது 5. ஓகேங்களா, இப்போ இதை ஆட் பண்ணும். அப்போ அதாவது இது ரியல் பார்ட்டு. அப்போ பாருங்கள், 1-5 ஆட் பண்ணால் 6, இப்போ -7i. ஓகேங்களா, அப்போ எல்கிஜிஎஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்கிஜிஎஸ். ஆர்கிஜிஎஸ் என்ன கொடுத்துருவாங்க, இசட்1 ப்ளஸ் இசட்2 ப்ளஸ் இசட்3. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், ப்ராக்கெட்டில் உள்ளதை வந்து சால்வ் பண்ணணும். அப்போ இசட்2-யும் இசட்3-யும் எல்லாம் ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணுங்கள், இசட்2 வந்து நமக்கு என்னது -4i. ஓகேங்களா, இசட்3 வந்து நமக்கு என்னது +5. இப்போ இதில் ஒன்றுமே நம்ம ஆட் பண்ண முடியாது, ஏன்னா ஐ ஃபேமிலி ஒன்று தான் இருக்குது, ரியல் பார்ட்டும் நம்ம ஒன்று தான் இருக்குது. அப்போ 5-4i-னு நம்ம வச்சுக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா இசட்1 ப்ளஸ் இசட்2 ப்ளஸ் இசட்3, அதாவது இசட்1-ஓட வேல்யூ நமக்கு என்னது 1-3i. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இசட்2 ப்ளஸ் இசட்3, அதோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு 5-4i-னு கிடச்சிருக்கு. அப்போ பாருங்கள், ப்ளஸ் 5-4i. ஓகேங்களா, இப்போ இதை சால்வ் பண்ணோம், ரியல் பார்ட்டுக்கு ரியல் பார்ட்டு, இமேஜினரி பார்ட்டுக்கு இமேஜினரி பார்ட்டு. ஓகேங்களா, 1-5 ஆட் பண்ணால் 6. இங்கே பார்த்தீங்கன்னா -3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது -4 இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் -7i-னு கிடைக்கும். அப்போ பாருங்கள், எல்கிஜிஎஸ் பாருங்கள், ஆர்கிஜிஎஸ் பாருங்கள், ரெண்டு எப்படி இருக்குது. அப்போ தேர்ஃபோர் எல்கிஜிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்கிஜிஎஸ். அவ்வளோதாங்க இந்த கணக்கு. ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அதே எக்ஸசைஸ் 2.3-ல் 1-ல் 2-ஆ சம் பார்க்க போகிறோம். அதே இசட்1 கொடுத்துருக்காங்க, அதாவது இசட்1 ஈக்குவல் டு 1-3i, இசட்2 ஈக்குவல் டு -4i, அண்டு இசட்3 இஸ் ஈக்குவல் டு 5. ஷோ தட் இசட்1 இன்ட்டு இசட்2 ஆஃப் இசட்3 இஸ் ஈக்குவல் டு இசட்1 ஆஃப் இசட்2 இசட்3. அதாவது போன தடவை என்ன பார்த்தோன்னா ஆடை பார்த்தோம், இந்த அர்த்தம் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராடக்ட்டை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதே கான்செப்ட் தான் சொல்யூஷன். முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்னா எல்கிஜிஎஸ் எடுத்துக்கும். எல்கிஜிஎஸ் என்னென்னா இசட்1 இசட்டு ஆஃப் இசட்3. ஓகேங்களா, முதல்ல ப்ராக்கெட்டில் உள்ளதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ முதல்ல என்ன செய்யும், இசட்1-ஐயும் இசட்2-ஐயும் மல்டிப்ளை பண்ணும். இசட்1-ஓட வேல்யூ 1-3i, இசட்2-ஓட வேல்யூ -4i. ஓகேங்களா, இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இந்த -4i-யை உள்ளார மல்டிப்ளை பண்ண போகிறேன், அதாவது முதல்ல 1-ஓட மல்டிப்ளை பண்ணும். அப்போ -4i, நெக்ஸ்ட்டு இதோட மல்டிப்ளை பண்ணும், மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு, 4 3 12, i ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -4i ப்ளஸ் 12 - 1. இப்போ என்ன செய்யும், ஐ ஸ்கொயர்ட வழி நமக்கு என்னது -1 தெரியும். அப்போ -1 × 12 -4i -12 நமக்கு கிடைக்குது. இதை ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுதும், அப்போ -12 - 4i. ஓகேங்களா, இசட்1 இசட்2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதோட என்னத்தை நான் மல்டிப்ளை பண்ணணும்னா இசட்3-யை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இசட்1 இசட்2 ஆஃப் இசட்3. ஓகேங்களா, இசட்1 இசட்2 வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு,
minus 12 minus 4i half z theta value 5 okay la appo 5 oda multiply panna namakku enna kadaikku nu paருங்க 12 5 sir 2 5 sir 10 balance 1 1 5 is 5 appo 6 kadaikku adhaadu minus 16 kadaikku next minus 20 i ana 4 5 sir 20 plus minus minus inda i appadi pottom avladha inga lhs kandupidichaachi நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா RHS RHS என்ன கொடுத்துறாங்க Z1 ஆஃப் Z2 Z3 ஓகேங்களா அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கும் பிராக்கெட் உள்ள அத கண்டுபிடிக்கும் Z2 into Z3 is equal to Z ோட வேல்யூ minus 4i ஓகேங்களா Z3 ோட வேல்யூ 5 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும் அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் minus 20i னு கிடைக்குது ஓகேங்களா இத எடுத்து எதில சப்ஸ்டிட் பண்ணனும் சப்ஸ்டிட் பண்ணனும் அவசியம் இல்ல Z1 ஆப் z2 z3 அதாவது z1 ஓட போய் மல்டிப்ளை பண்ணனும் z1 வந்து நமக்கு என்ன கிடைக்குது 1 3i னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்ப இதோட வேல்யூ -20i னு வந்திருக்கு அப்ப இத முதல்ல 1 ஓட மல்டிப்ளை பண்ணனும் நெக்ஸ்ட் இந்த டம் ஓட மல்டிப்ளை பண்ணனும் அப்ப பாருங்க மைனஸும் பிளஸும் மைனஸ் 21 20 இந்த i க்கு i அப்படியே எழுதிடுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் மைனஸ் மைனஸும் பிளஸ் 23 சார் 60 ஐஐ ஐ ஸ்கொயர் அப்ப -20i + 60 இன்டு -1 இப்ப மல்டிப்ளை பண்ணுங்க -20i - 16 கிடைக்குது அப்ப -60 - 20i இது ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல எழுதுறேன் அப்ப RHS பாருங்க LHS பாருங்க ரெண்டும் எப்படி இருக்கு எனக்கு ஈக்குவலா இருக்கு அப்ப LHS is equal to RHS இந்த டம் வந்து இதுக்கும் பொருந்தும் இதுக்கும் பொருந்தும் அப்ப இதோட இத மல்டிப்ளை பண்றோம் பிளஸ் மைனஸ் மைனஸ் 14 is 4 ஒரு i இருக்கனால i அப்படியே போட்டுட்டோம் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் டம் மைனஸ் மைனஸ் பிளஸ் 3 4 சார் 12 i இன்ட் i i ஸ்கொயர் i ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் 1 அது உள்ள அப்ளை பண்ணிட்டேன் அப்ப 12 ஐ மைனஸ் 1 ஐ மல்டிப்ளை பண்றோம்னா என்ன கிடைக்கும் மைனஸ் 12 இந்த டம் அப்படியே எடுத்துட்டு வர வேண்டியதுதான் இப்ப நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் இந்த ஆன்சர் ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா என்ன மீனிங்னா இதுவே ரெக்டாங்குலர் ஃபார்ம் தான் முதல்ல ரியல் பார்ட் இருக்கும் அடுத்து என்ன இருக்கும் இமேஜினரி பார்ட் அந்த வடிவத்துக்கு முதல்ல நான் மாத்திக்கிறேன் அதையும் மாத்தி வச்சுக்கிட்டேன் இப்போ Z1 Z2 ஓட எதை மல்டிப்ளை பண்ணணும் Z3 ஐ மல்டிப்ளை பண்ணணும் அப்போ Z1 Z2 ஓட வேல்யூ எடுத்து எழுதிட்டேன் Z3 வந்து நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 5 னு கொடுத்துறாங்க அப்போ அந்த 5 எடுத்து எழுதிட்டேன் அப்போ அந்த 5 வந்து இதுக்கும் பொருந்தும் இதுக்கும் பொருந்தும் அப்போ 12 5 சார் 60 மைனஸ் 60 நெக்ஸ்ட் இதோட மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் பிளஸ் மைனஸ் 4 5 சார் 20 ஐ ஒரு ஐ இருக்கனால ஐ இதே ப்ராசஸில் இதை செய்யுங்க ரெண்டு ஆன்சர் நமக்கு எப்படி கிடைக்கிது ஒரே மாதிரியே கிடைக்கிது அவ்வளோதான் காமிக்க சொன்னதை நம்ம காமிச்சாச்சு இந்த கணக்கு அவ்வளோதாங்க